நைன்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் ரெண்டாவது சாப்டர் கான்ஸ்டிடியூஷனல் டிசைன் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி இப்போ படிக்க போகிறோம். போன சாப்டரில் டெமோக்ரஸி பற்றி படிச்சிருந்தோம். இந்த டெமோக்ரஸியில் ஆளுகை செய்யக்கூடியவர்கள் அவங்க விருப்பப்படியெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தோம். அவங்க ஜனநாயக முறைப்படியே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனாலும் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க விருப்பப்படியெல்லாம் செய்ய முடியுமா, விருப்பப்படி சட்டங்கள் போட முடியுமானா, கிடையாது. ஏன்னா சில அடிப்படையான விதிமுறைகள் இருக்குது, அந்த அடிப்படையான ரூல்ஸ் படி தான் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். இந்த பேசிக் ரூல்ஸை தான் நாம் கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம். மக்களுக்கான உரிமை, அரசாங்கம் எப்படி செயல்படணும், இதை பற்றியெல்லாம் அடிப்படையான இந்த விதிகள் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் சேர்த்து அதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம். இது தான் அந்த நாட்டுடைய சுப்ரீம் லாவாக இருக்கும். இந்த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது எதையெல்லாம் தீர்மானிக்குதுன்னா, நம்முடைய உரிமைகளை இல்லையா, நாட்டு மக்களுடைய உரிமைகளை தீர்மானிக்குது. அரசாங்கம் என்ன செய்ய முடியும், எப்படி செயல்படணும், அவர்களுடைய லிமிட் எது செய்யலாம் எது செய்ய முடியாது, இதையெல்லாம் தீர்மானிக்கிறதா இருக்குது. இப்போ நம்ம கேட்க வேண்டிய சில அடிப்படையான கேள்விகள் என்னென்னா, எதுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் தேவைப்படுது, எப்படி இந்த கான்ஸ்டியூஷனை எழுதுனாங்க. சரி, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை முதல்ல எழுதிட்டாங்க, இப்படி இந்த கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட பிறகு நாம் அதை மாற்ற முடியுமா, சூழ்நிலைகள் மாறிட்டு அப்படின்னு சொல்லி அதற்கேற்ப மாற்ற முடியுமா, இந்த காரியங்களை தான் நம்ம பார்க்கலாம். இப்போது சமீபத்தில் நாம் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். கடைசியாக ஒரு தேசம் உருவாகிருக்கு, அதற்காக சட்டம் எழுதப்பட்டிருக்கு. அது என்னென்னா, சவுத் ஆஃப்ரிக்கா. கடைசியாக விடுதலை அடைந்த நாடு இந்த சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த நாடு விடுதலை அடைந்த உடனே அந்த மக்கள் அவர்களுக்குன்னு, அவங்களுடைய ஜனநாயக நாட்டுக்குன்னு அவங்க ஒரு சட்டத்திட்டத்தை எழுதணும், அதற்காக உட்காந்து எழுதினாங்க. இந்த சவுத் ஆஃப்ரிக்கா டெமோக்ராட்டிக் ஸ்டேட் இருக்கு இல்லையா, இதற்கான அரசியலமைப்பு சட்டம் எப்படி எழுதப்பட்டது, அதில் முக்கிய பங்கு வகித்த நெல்சன் மண்டேலா என்ன சொல்கிறாரு, நான் எதற்காக போராடினேன், கருப்பர்களுக்கு எதிராக இந்த வெள்ளையர்களுடைய ஆதிக்கம் இருக்கு இல்லையா, அதற்கு எதிராகவும், அதே நேரத்தில் கருப்பர்களுடைய ஆதிக்கத்துக்கு எதிராகவும், இப்போ வெள்ளைக்காரங்க ஆட்சி செஞ்சிட்ருக்கும்போது இந்த ஆப்பிரிக்க மக்களை கருப்பின மக்கள்னு சொல்லி அவங்களுக்கு எந்த உரிமைகள் சுதந்திரம் இல்லாமல் அவங்கள அடக்கி ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த தேசத்துக்கு விடுதலை கிடச்சி இந்த ஆட்சி அதிகாரம் ஆப்பிரிக்க மக்களுக்கு, சவுத் ஆப்பிரிக்கன் மக்களுக்கு கிடச்சிருச்சுன்னா இது நிலைமை தலைகீழாயிரும். அப்போது இவங்க என்ன செய்வாங்க, அவர்களை அடக்கி ஆண்டு அவர்களுடைய உரிமையை பறித்து அவங்கள அடித்து விரட்டலாம், அவங்கள்ட்ட இருந்த சொத்துக்களை பிடுங்கலாம், இப்படியும் நடக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் நெல்சன் மண்டேலா என்ன சொல்கிறாரு, நான் வெள்ளையர்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக போராடுறேன், அதே நேரத்தில் கருப்பர்களுடைய அடக்குமுறைக்கு எதிராகவும் போராடுறேன். இப்போ வெள்ளைக்காரங்க ஆட்சி செய்யும் போது கருப்பர்களுக்கு எதிராக அடக்குமுறையை அவிழ்த்து விட்டு அவங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்காமல் அவங்கள அப்படி அடக்கி ஆண்டுட்டு இருந்தாங்க. இப்போது ஆட்சி அதிகாரம் இந்த சவுத் ஆப்பிரிக்கன் மக்களுக்கு கிடைக்குன்னு வாங்க. அப்போது இவங்க என்ன செய்வாங்க, அங்கே சிறுபான்மையாக இருக்கக்கூடிய வெள்ளையர்களை அவங்கள அடித்து விரட்டிக்கிட்டு அவங்க சொத்துக்களெல்லாம் இவங்க பிடுங்கிக்கிட்டு அவங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்காமல் அப்படி இருந்துச்சுன்னா அதுவும் அதே அடக்குமுறை தான் இல்லையா, ரெண்டுமே மோசமான விஷயந்தான். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, நான் இந்த கருப்பர்களுடைய அடக்குமுறைக்கு எதிராகவும் போராடுறேன் அப்படிங்கிறார். இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ள வெள்ளையர்களுக்குள்ள உரிமையும் பறிச்சிடக்கூடாது. அப்போ இந்த அடிப்படையில் அங்கே சவுத் ஆப்பிரிக்காவுடைய அரசியலமைப்பு சட்டம் அமைக்கப்படணும், அந்த ஒரு நோக்கத்தோடு இவர் செய்கிறார். அங்கே எல்லா மக்களும் சமமாக நடத்தப்படணும், எல்லா மக்களுக்கும் சமமான வாய்ப்புகள் கிடைக்கணும், எல்லா மக்களுமே சந்தோஷமாக ஒரு நம்பிக்கையோடு அங்கே வாழணும். அப்போது அதற்கான காரியங்களை நான் செய்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் தான் நான் வாழணும் விரும்புகிறேன், அங்கே தான் மறிக்கவும் விரும்புகிறேன்னு சொல்கிறார். இவர் 28 வருஷம் அந்த வெள்ளையர்களுடைய அரசாங்கத்தால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இன்னும் எத்தனையோ கருப்பின மக்கள் அங்கே அடக்குமுறையில் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. வெள்ளையர்கள் ஆண்டுகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த இன அடிப்படையில் இந்த சவுத் ஆப்பிரிக்கா மக்கள் வந்து கருப்பாக இருப்பாங்க. அப்போது இந்த இன அடிப்படையில் இவங்கெல்லாம் கருப்பர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லையுமே இவங்களுக்கு சம உரிமை இல்லாமல் இருந்துச்சு. அது பஸ்ஸில் போனாலும், ட்ரெயினில் போனாலும், அல்லது ஸ்கூலுக்கு போனாலும், அல்லது காலேஜ், சர்ச்சில் கூட, லைப்ரரி போகிறீங்களா, சினிமாவுக்கு போகிறீங்களா,
அல்லது ஸ்விம்மிங் பூலுக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், எங்கேனாலும் இப்படி பிரித்து வச்சுருப்பாங்க. இது வெள்ளையர்களுக்கான பகுதி. அப்போ அவங்க வந்து கருப்பின மக்கள் அங்கே போகவே முடியாது, அனுமதியே கிடையாது. டாய்லெட்டில் கூட இப்படி எல்லா இடங்கள்லேயும் இவங்களை பிரித்து வச்சுருந்தாங்க. இப்படி இன அடிப்படையில் பிரிக்கிறது அதைத்தான் அப்பார்த்தைடுன்னு சொல்லுவாங்க. இந்த அப்பார்த்தைடுங்கிற சிஸ்டம் தான் அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தது. அப்போது இந்த மக்களுக்கு சரியான உரிமைகள் இல்லாமல் அவங்க கஷ்டப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த வெள்ளையன அரசாங்கத்துக்கு எதிராக இவர் போராடினதுனால தான் 28 வருஷம் அங்கே கடும் சிறையில் அடைக்கப்பட்டார். இவரோடு சேர்ந்து பலரும் அப்படி அடைக்கப்பட்டாங்க. ஆயுள் தண்டனை கிடச்சிது. இன்னும் பலர் போராடி அதனால் கொல்லப்பட்டாங்க. 1950லேருந்து அங்கே இருக்கக்கூடிய பிளாக் பீப்புள், கலர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன்ஸ் மாதிரி, இந்தியன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய இந்தியன்ஸ், இவங்க எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் இந்த சுதந்திரத்துக்காக போராடினாங்க. ஆப்பிரிக்க நேஷனல் காங்கிரஸ்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு கீழே, இதற்கு கீழே எல்லாம் ஒன்றா சேர்ந்து போராடினாங்க. அவங்களுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு அங்கே இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அடுத்தது அவங்க அங்கே ஒரு புதிய தேசத்துக்கான அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதணும் இல்லையா. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இப்போது அடக்குமுறையில் இருந்து அங்கே ஜனநாயக தேசமாக மாறுது. அங்கே இருக்கக்கூடிய கருப்பர்களுக்கான உரிமைகள் கிடைக்குது. அந்த மக்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய அரசாங்கத்தை ஏற்படுத்திக்கலாம். ஆனால் அதற்கான அரசியலமைப்பு திட்டத்தை அங்கே கொண்டு வரணும். இந்த ரிபப்ளிக் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா அங்கே உருவாயிடுச்சு. இந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு ஜனநாயக நாடாக உருவாகும்போது அங்கே என்ன பிரச்சனைனா, அங்கே பல்வேறுபட்ட இன மக்கள் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கருப்பின மக்கள், கலர்டுன்னு சொல்லக்கூடிய மற்ற இன மக்கள், இந்தியர்கள் இருக்காங்க, வெள்ளைக்காரங்க இருக்காங்க, இப்படி பல்வேறுபட்ட இன மக்கள் இருக்கக்கூடிய தேசம் அது. அப்போ அதற்கு ஏற்றபடி அங்கே சட்டங்களை இயற்றணும். இல்லை அப்படின்னா, அது அங்கே சவுத் ஆப்ரிக்கன் மக்களுக்காக அப்படின்னு இவங்க சட்டம் இயற்றினாங்கன்னா அது என்னாயிரும், கடைசியில் மற்ற இன மக்களுக்கு பிரச்சனை ஆயிரும். மற்ற இன மக்களுக்கு உரிமை இல்லாமல் போய் மற்ற இன மக்களை இவங்க அடித்து விரட்டுற மாதிரி ஆயிடலாம் இல்லையா. வெள்ளைக்காரங்களே இவ்வளோ நாள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, இவங்கள அடக்கி ஒடுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. கருப்பின மக்களுக்கு உரிமைகள் கொடுக்காமல் துன்புறுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கோபத்தில் இவங்க திரும்ப பழி வாங்க ஆரம்பித்தாங்கன்னு நடக்கும் இல்லையா. அப்போ அங்கே வெள்ளை இன மக்களுக்கான உரிமை போய் அவங்கள அடித்து துரத்திட்டு அவங்க சொத்துக்களை புடுங்கிறது இதெல்லாம் செஞ்சாங்கன்னா, அப்போது இவங்க ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். எப்படி வெள்ளையர்கள் அங்கே வந்து இவங்கள அடிமைகளாக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோமோ, அப்போ அதே மாதிரி மோசமான காரியங்களை இவங்களும் செஞ்சால் அப்போ அது அர்த்தமே இல்லாமல் போயிடுது. அப்போ அதனால தான் நெல்சன் மண்டேலா என்ன செஞ்சார், அங்கே அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் போதே எல்லா மக்களுக்கான ஒரு அரசியலமைப்பு சட்டமாக இருக்கணும். அப்போ அவங்க அந்த வெள்ளையின அரசாங்கத்தில் இருந்த அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களும் இருக்கிறாங்க எதிரில், இந்த சவுத் ஆப்ரிக்கன் மக்கள், நெல்சன் மண்டேலா இவங்களும் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு கட்சிகளுமே அங்கே உட்கார்ந்து தான் அந்த புதிய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகிறாங்க. ஏன்னா நெல்சன் மண்டேலா என்ன சொல்கிறாரு, எல்லாருக்கும் அங்கே சம உரிமை இருக்கணும், அதுக்காக வெள்ளையர்களுக்கோ அல்லது இந்தியர்களுக்கோ வெளியேறந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த நாட்டில் எல்லோரும் வாழலாம், அதற்கான உரிமை இருக்குது, எல்லோரும் சட்டத்துக்கு முன்பு சமம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க அந்த சட்டத்தை எழுதணுங்கிற நோக்கத்தோடு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அப்போ நெல்சன் மண்டேலா இந்த குட்னஸை பற்றி தான் சொல்கிறார், நல்ல எண்ணங்கள், நல்ல குணங்கள். இவங்க பழிவாங்கும் எண்ணத்தோடு ஆரம்பித்தாங்கன்னா அது பழையபடி ஆயிரும் இல்லையா, எந்த வித்தியாசமும் இல்லாமல் இன்னொரு அடக்குமுறை ஆயிரும். அப்போது மக்களுக்கு அந்த குட்னஸ் மேலே நம்பிக்கை இருக்குது, அவங்க பழைய விஷயங்களை மறந்துட்டு ஒன்றாக சேர்ந்து ஒரே சமுதாயம், அமைதியுள்ள சமுதாயமாக நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால் அதற்கேற்றபடி அந்த சட்டத்தை கொண்டு வரணும், ஈக்குவலிட்டி ஆஃப் ஆல் ரேசஸ் அண்ட் மென் அண்ட் உமன். அப்போ எல்லா இனம் எந்த இனமாக இருந்தாலும் எல்லாம் ஈக்குவல் தான். இப்போ பயங்கரமாக அவங்கள அடக்கி ஆண்ட இந்த வெள்ளையர்களுடைய அந்த கட்சியும் அவங்களால் பாதிக்கப்பட்ட சுதந்திரத்துக்காக போராடின இந்த சவுத் ஆப்ரிக்கன் போராட்டக்காரங்களும் நெல்சன் மண்டேலா இவர்களும் ஒன்றா உட்கார்ந்து அந்த புதிய அரசியலமைப்பு சட்டத்தை சவுத் ஆப்ரிக்கா தேசத்துக்காக உருவாக்குனாங்க. 2 வருஷம் அவங்க இந்த ரெண்டு கட்சிகளும் பல டிஸ்கஷன்லாம் நடத்தி அவங்க ஒன்றா பேசி பல முடிவுகளை எடுத்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இந்த அரசியலமைப்பு சட்டம் உலகம் முழுவதுமே
ஒரு புதிய தாக்கத்தை உண்டு பண்ணியது. அந்த அளவு அதிக அளவு மக்களுக்கான உரிமைகள் அங்கே கொடுக்கப்பட்டது. எல்லா இன மக்களும், அவங்க அந்த தேசத்துக்குரியவங்க இல்லைனாலும் எல்லா இன மக்களுக்கும் சமமான உரிமை அங்கே கொடுக்கப்பட்டது. அப்போது இதுவரை பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் எல்லோரும் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னாலே அது ஒரு அப்பத்தைடு ஸ்டேட்டு, அது வந்து கடுமையான அடக்குமுறைகளை கொண்ட தேசமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சர்வாதிகார தேசமாக பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை தலைகீழ். சவுத் ஆஃப்ரிக்காங்கிறது உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது போல் இந்த ஒரு அருமையான ஒரு கான்ஸ்டியூஷனை கொண்டு வர்றாங்க. எப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வராங்க? நெல்சன் மண்டேலாவே என்ன சொல்கிறாங்க, இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா அதுவே என்ன சொல்லுது, இந்த பழைய காரியங்கள்லாம் மறந்துட்டு அவங்க எதிர்காலத்தை பற்றி தான் யோசிக்கிறாங்க. எல்லோரும் இணைந்து அங்கே ஒரே ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும். இந்த தேசம் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லா மக்களுக்கான தேசமாக இருக்கணும், அங்கே ஆண் பெண் அப்படி வித்தியாசம் இருக்கக்கூடாது, பிளாக் ஒயிட்னு வித்தியாசம் இருக்கக்கூடாது, அவங்க கருப்பர்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கக்கூடிய அதே நேரம் அங்கே இருக்கக்கூடிய வெள்ளையின மக்களுக்கும் அந்த உரிமை உண்டு, எல்லாருமே அங்கே சமம் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த மாதிரி ஒரு மிக அருமையான அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க டிசைன் பண்ணி கொண்டு வராங்க. அடுத்தது, இந்த அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஏன் தேவை? இந்த கான்ஸ்டிடியூஷன் ஏன் தேவை அப்படிங்கிறது நாம் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா தேசத்தை பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படி அடக்குமுறை அரசாங்கமாக வெள்ளை இன மக்களை வந்து கருப்பின மக்களை அடக்கி ஆண்டுகிட்டு இருந்த அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தில் இருந்து இப்போது ஒரு முழு ஜனநாயக நாடாக அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் பீப்புளுக்காகவே இந்த தேசம் அவங்களுக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது அங்கே அந்த மாற்றம் நடக்கு இல்லையா, இவங்கக்கிட்ட இருந்த ஆட்சி அதிகாரம் அவங்களுக்கு போகுது. அப்படி போகும்போது அங்கே சவுத் ஆஃப்ரிக்கன் மக்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரம்லாம் போகும்போது அதனால் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வெள்ளையின மக்கள் இருக்காங்களே அவங்களுடைய உரிமையும் பறிக்கப்பட்டுறக்கூடாது. அவங்க அங்கே அமைதியாக பாதுகாப்பாக வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்துடக்கூடாது. ஏன்னா இவர்கள் அந்த பழி வாங்கும் நோக்கிலோ அல்லது அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்கள அடித்து விரட்டுறது, அவங்களுடைய சொத்துக்களை பிடுங்குற இந்த மாதிரி காரியங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கான்ஸ்டியூஷனை அவங்க அங்கே அமைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அது ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டால் என்ன ஆயிரும், அப்போ அப்படியே ரிவர்ஸில் நடக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. அங்கே கருப்பர்களை முன்னால் அடக்கி ஒடுக்கிற மாதிரி இங்கே அப்புறம் வெள்ளையர்களையோ அல்லது இந்தியர்களையோ இவர்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படலாம் நாளைக்கு, அப்படி ஒரு சமம் நடக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு தான் இந்த கான்ஸ்டியூஷன் அவசியமாக தேவை. ஜனநாயக நாடாக இந்த சவுத் ஆஃப்ரிக்காவை அவங்க உருவாக்குனாலும் அங்கே அடிப்படையான சில விதிகளை அவங்க வகுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னா அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப சட்டங்களெல்லாம் மாற்றுறாங்க அப்படின்னா அன்றைக்கு அதனால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய வெள்ளையர்கள் இந்தியர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது, அதனால் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அங்கே அதுக்குன்னு ஒரு சட்டம் போட்டு இவங்களை வெளியேற்றிட்டாங்கன்னா அப்போது எல்லாருக்கும் சமமான உரிமை உண்டு அப்படின்னு அவங்க அங்கே ஜனநாயக நாடு ஆரம்பிச்சிருந்தாலும் அந்த அடிப்படையான விதிமுறைகளை அங்கே கான்ஸ்டியூஷனாக கொண்டு வரணும். இந்த அடிப்படையான விதிமுறைகள் வந்து இன்றைக்கும் மாற்றக்கூடாது, இந்த அடிப்படையில் தான் அந்த கான்ஸ்டியூஷனை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். அப்போது இது மக்களுடைய அடிப்படையான உரிமைகள், இது கண்டிப்பாக கொடுக்கப்படணும் அப்படின்னு அவங்க இந்த கான்ஸ்டியூஷன்லேயே கொண்டு வந்துடுவாங்க. அதை யாரும் மாற்ற முடியாது அப்படி, அதுதான் ரொம்ப முக்கியம். சவுத் ஆஃப்ரிக்காவில் அப்படி கொண்டு வந்தாங்க, அதாவது சட்டங்களை கொண்டு வந்துட்டு அப்புறம் அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதனால் பிரயோஜனம் இல்லை. நாளைக்கு இன்னொரு கட்சி வந்து அவங்களுக்கு அவங்க மெஜாரிட்டி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்குவாங்க. அதனால் இங்கே சில அடிப்படையான விதிமுறைகள், சில ரூல்ஸை வந்து அவங்க மாற்ற முடியாத அடிப்படை விதிகளை கொண்டு வந்துடுறாங்க. ஆக ஒரு நாட்டை ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாலும் இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து அவசியம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த அடிப்படையான விதிகள் அப்படிங்கிறது எல்லா அமைப்புக்குமே தேவை. இப்போது ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிடுங்க அல்லது காலேஜ் எடுத்துக்கிங்க, அவங்களுக்கு அந்த சில ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். எந்த ஒரு கிளப் அல்லது உங்கள் நகரில் இருக்கக்கூடிய நீங்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியிலே பார்த்திங்கனாலும் அங்கே ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா, அந்த நகர கவனித்து கொள்ளக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன அமைப்புகளாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு ரூல் புக் இருக்கும். அவங்கள்ட்ட போய் ரூல் புக்குன்னு கேட்டிங்கன்னா காட்டுவாங்க, எங்களுடைய அமைப்புடைய விதிமுறைகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அப்போ இந்த விதிமுறைகள் ஏன் தேவை அப்படின்னு சொன்னால் பொதுவாக எங்கே இருந்தாலும் மக்கள்கிட்ட வேறுபட்ட பல கருத்துக்கள் இருக்கும் இல்லையா. ஒருத்தர் ஒன்று சொன்னால் இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு மாதிரியான ஒரு கருத்து இருக்கும்.
அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செயல்பட முடியாது. அப்போ ஒரு அமைப்புன்னு இருந்தால் அந்த அமைப்புடைய நோக்கம் அவங்களுடைய அடிப்படையான சில விதிமுறைகள் இது தான் அப்படின்னு எழுதி வைக்கணும். அப்போ தான் அந்த விதிமுறைகளுக்கு ஏற்ப அந்த அமைப்பு செயல்பட முடியும் எந்த ஒரு குழப்பம் இல்லாமல். அதனால தான் எல்லா அமைப்புகள்லேயும் இந்த அடிப்படையான விதிமுறைகள் தேவைப்படுது. அப்படி தான் ஒரு தேசம் அப்படின்னு அமைக்கும்போதும் அங்கே இந்த அடிப்படையான விதிமுறைகள்லாம் தேவை. அவைகளெல்லாம் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம், அரசியல் அமைப்பு சட்டம். இந்த கான்ஸ்டியூஷனுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவது ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ட்ரஸ்ட், ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணும். அங்கே பலவிதமான மக்கள் இருக்கலாம் இல்லையா, ஒரு தேசம்னா பல இனத்தை சேர்ந்த மக்கள், பல மதங்களை சேர்ந்த மக்கள் அங்கே இருப்பாங்க. அப்போது அவங்க ஒருத்தங்க மைனாரிட்டியாக ஒருத்தங்க மெஜாரிட்டியாலாம் இருக்கலாம். அப்போ ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பயந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும், நம்ம அமைதியாக சுபிட்சமாக இந்த தேசத்தில் வாழ முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த கான்ஸ்டியூஷன் இருக்கணும். இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்த மாதிரி சொல்லுது, எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்குது, எல்லாருக்கான பாதுகாப்பை கொடுக்குது அப்படின்னு அங்கே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதா, அப்படிப்பட்டதாக இந்த சட்டம் இருக்கணும். ரெண்டாவதாக அரசாங்கம் எப்படி அங்கே உருவாக்கப்படணும், எப்படி அமைக்கப்படணும் என்கிற அந்த விவரங்கள் இருக்கணும். மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, அதற்கு பிறகு இந்த எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு தலைவரை சீஃப் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அந்த சீஃப் மினிஸ்டரை வந்து பதவி ஏற்பு பிரமாணம் செய்து வைப்பவர் யார், இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஆளுநர் வந்து பதவியேற்று வைக்கிறார். அப்போது இந்த மாதிரி எப்படி அந்த அரசாங்கம் அமைக்கப்படணும், அதில் ஒவ்வொருத்தருக்கும் எம்எல்ஏ சீஃப் மினிஸ்டர் ஆளுநர்லாம் பார்க்குறோம், ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான அதிகாரம் என்ன, யார் யார் என்னென்ன வேலைகளை செய்யணும், யார் வந்து அந்த முடிவு எடுக்கணும். இப்போது முதலமைச்சர் தான் இந்த காரியத்தில் கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு இருக்குல்லையா, அந்த மாதிரி இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் அங்கே அரசாங்கத்தில் ஆட்சியாளர்கள் யார் அந்த முடிவெடுக்கிறா, முடிவெடுக்கும் அதிகாரம் யாருக்கு அங்கே கொடுக்கப்படுது, இதெல்லாம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கணும். மூணாவதாக இந்த அரசாங்கத்துடைய லிமிட், அவங்களுடைய பவர் லிமிட், அவங்களுக்கு எந்தளவு அதிகாரம் இருக்கணும், எதற்கு மேலே அவங்க செய்ய முடியாது. இப்போ அவங்க நினச்சதெல்லாம் செய்ய முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமாக இருந்தாலும் அவங்க நினச்சதெல்லாம் செய்யலாமா, அப்படி முடியாது. அரசியலமைப்பு சட்டம் அங்கே சில காரியங்களை சொல்லும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யலாம், இதுக்கு மேலே செய்யக்கூடாது, அந்த மாதிரி அந்த லிமிட்டை பற்றி அந்த விஷயங்களும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கணும். அதே நேரத்தில் மக்களுக்கான உரிமைகள், அரசாங்கத்துக்கு அங்கே அதிகாரம் கொடுக்கறது போலவே அங்கே மக்களுக்கு அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் கொடுக்கப்படணும். அந்த அடிப்படை உரிமைன்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக கொடுத்தாகணும். அந்த அரசாங்கமோ அல்லது சட்டமோ எதுவும் இந்த மக்களை பாதிச்சிடக்கூடாது, அவங்களுடைய அடிப்படை உரிமையை எடுத்துடக்கூடாது. அப்போ அந்த அடிப்படை உரிமைகளை பற்றி அந்த காரியங்களும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கணும். நாலாவதாக பார்த்திங்கன்னா, எல்லா மக்களுமே ஒரு அருமையான அமைதியான ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்தி அதில் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அப்படி வாழ்கிறதுக்கான ஒரு, அதுதான் இந்த சட்டத்துடைய நோக்கம் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கணும் இல்லையா. அடிப்படையாக என்ன, மக்களுக்காக தான் இந்த சட்ட அரசாங்கம் எல்லாமே. அப்போ இந்த மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக அவங்க அமைதியாக ஒரு சமாதானமாக ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கணும். அப்படிப்பட்டதாக அந்த நோக்கத்துக்காக எழுதப்பட்டதாக இந்த சட்டம் இருக்கணும். உலகத்தில் எல்லா தேசங்களுக்குமே இந்த சட்டம் உண்டு. எல்லா தேசங்களில் பார்த்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கும். ஆனால் இந்த கான்ஸ்டியூஷன் இருக்குது அப்படிங்கிறதுனாலே எல்லா தேசங்களும் டெமோக்ரட்டிக்காக இருக்குதா அப்படின்னா, அப்படி அவசியம் இல்லை. கான்ஸ்டியூஷன் இருக்கும், ஆனால் அந்த தேசங்கள் டெமோக்ரட்டிக் கிடையாது இல்லையா. மன்னராட்சியாக இருக்கலாம், சர்வாதிகார ஆட்சியாக இருக்கலாம், அவங்களுக்கும் கான்ஸ்டியூஷன் இருக்கும். மன்னரை யார் எதிர்த்து பேசுகிறா அவங்களுக்கு கடுமையான தண்டனை இப்படின்னு அவங்க கான்ஸ்டியூஷன் இருக்கும் இல்லையா. அதனால் இந்த கான்ஸ்டியூஷன் இருக்கிறனால அங்கே ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனால் ஜனநாயக நாடுகள் எல்லாவற்றிலையும் கண்டிப்பாக இந்த கான்ஸ்டியூஷன் இருக்கணும், அவசியம். அப்போ தான் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். உலகத்தில் ஆதி காலத்திலிருந்து எத்தனையோ விதமான அரசாங்கங்கள், ராஜாக்கள் ஆண்டு கொண்டு இருந்திருக்காங்க. ஆதி காலத்தில் இருந்தே இந்த மக்களாட்சி தத்துவங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லா தேசங்கள்லேயும் இல்லைனாலும். அப்போது ரோமர்கள் இருந்தப்போ, கிரேக்கு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செனட்டுன்னு இருக்கும். அங்கே ரோமர் காலத்தில் தான் ஆரம்பத்தில் அது உருவானது. செனட் இருக்கும், அங்கே மக்கள் பிரதிநிதிகள் சொல்லிட்டு அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு முடிவு எடுப்பாங்க, இப்படி இருந்தது. அதுக்கு பிறகும் அங்கேயும் ராஜாக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சீசர்னு சொல்லிட்டு
அவங்க வந்து அவங்களுக்கு அதிக அதிகாரம் எடுக்கும்போது அது சர்வாதிகாரமாயிரும். ஸோ இப்படி இருந்தாலும் முழுமையான ஒரு ஜனநாயகம், முழுக்க முழுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆட்சி செய்கிறது அப்படிங்கிறது இந்த பிற்காலங்களில், சமீப காலங்களில் தான் ஆரம்பிச்சிது. முதலாவது அங்கே அமெரிக்காவில், அமெரிக்க சுதந்திர போராட்டத்தில் தான் முதல் முறையாக அங்கே கான்ஸ்டியூஷன் எழுதப்படுது. எப்படிப்பட்ட கான்ஸ்டியூஷன் அப்படின்னா, ஜனநாயகம், முழுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் ஆட்சி செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்கா இண்டிபெண்டன்ஸ் வார் வந்து 1775 1783 வரைக்கும் நடக்குது. இப்போ 1776 அவங்களுக்கான அந்த சுதந்திர போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போதே அவர்களுக்கான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க எழுதிடுறாங்க. ஜூலை 4 1776 அவங்க டிக்ளேர் பண்ணிடுறாங்க, இதுதான் எங்களுடைய தேசம், இதுதான் எங்களுடைய கான்ஸ்டியூஷன் அப்படின்னு. அப்போ தான் முதல் முறையாக இந்த ஜனநாயக நாட்டுக்காக ஒரு கான்ஸ்டியூஷன் அங்கே எழுதப்படுது. அங்கே பெரும்பாலானவர் வந்து ஜார்ஜ் வாஷிங்டனை அவங்க ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டார், அப்படி இருக்கக்கூடாது, ராஜான்னு யாருமே இருக்கக்கூடாது, மக்களாட்சி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்க வந்து ஒரு அரசாங்கத்தை அமைக்கணும், அந்த அரசாங்கத்தில் உள்ள தலைவர்கள் அவங்க தான் தேசத்தை ஆட்சி செய்யணும், முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வராங்க. இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு புரட்சி நடக்குது. 1789 1799 வரை நடக்குது. அந்த காலகட்டத்தில் 1791 அங்கே ஃப்ரான்ஸ் தேசத்துக்கான ஒரு கான்ஸ்டியூஷனை எழுதுகிறாங்க. இப்படி இந்த ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் ஆரம்பத்தில் நடக்குது. இந்த புரட்சி, மக்கள் புரட்சி நடந்து தங்களுக்கென்று ஒரு மக்களாட்சியை, ஜனநாயகத்தை அவங்க ஏற்படுத்தும் போது அதற்காக ஒரு கான்ஸ்டியூஷனை அவங்க எழுதுகிறாங்க, தயாரிக்கிறாங்க. இதற்கு பிறகு எல்லா தேசங்களையும் இப்படி தான், ஒவ்வொரு தேசமும் அங்கே உருவாக்கப்படும் போது அதற்காக ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதுவாங்க. அந்த ஜனநாயக நாட்டுக்கு அல்லது சோசியலிச கம்யூனிச நாட்டுக்காக அப்படின்னு ஒரு கான்ஸ்டியூஷனை எழுதுவாங்க. இது ஒரு வழக்கமாயிட்டு. அதனால் இந்த காலத்துக்கு அப்புறம் எந்த ஒரு தேசமும் ஜனநாயக நாடு அப்படின்னு வர்றதாக இருந்தால் அதற்காக, அந்த மக்களாட்சிக்காக, மக்களுடைய உரிமைக்காக அங்கே இந்த கான்ஸ்டியூஷனை எழுதுவாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாக்கப்பட்டது, யாரெல்லாம் அதை உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னால், இந்தியா விடுதலை அடைகிறதுக்கு முன்பிருந்தே இந்திய தேசத்தை எப்படி அங்கே உருவாக்குறது, எப்படி அதற்கான சட்டங்கள் எழுதுறது, இதெல்லாம் பலர் வந்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதற்கான முயற்சிகளும் எடுத்தாங்க. 1928 நேரு, அதற்கப்புறம் இன்னும் சில காங்கிரஸ் உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே அரசியலமைப்பு சட்டத்துக்கான ஒரு ஆரம்பத்தை கொஞ்சம் ஒரு சிறிய விளக்கம் அங்கே எழுத ஆரம்பிக்கிறாங்க. 1931 கராச்சி செஷன், கராச்சியில் நடந்த ஒரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அப்போவும் இது பற்றிய காரியங்களை அவங்க விவாதிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஏற்கனவே ஆங்கில அரசாங்கம் இங்கே ஆண்டுகிட்ருக்குல, அவங்கக்கிட்டேயும் இந்த அரசியலமைப்பு சட்டங்கள் இருக்குது. இங்கிலாந்துலேயும் பார்த்திங்கன்னா அங்கே மக்களாட்சிக்கான இந்த கான்ஸ்டியூஷன் இருக்குது. இந்தியாவிலையும் வந்து அதை செயல்படுத்திகிட்ருக்காங்க, எலெக்ஷன் கூட நடத்தியிருக்காங்க. 1937 எலெக்ஷன் நடத்தியிருக்காங்க இந்தியாவில். அதனால் இந்த அனுபவங்களும் இருக்குது இல்லையா, ஏற்கனவே இந்த மக்களாட்சி அப்படிங்கிற தத்துவம் அங்கே இங்கிலாந்தில் இருந்தது. அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அடிப்படையாக வச்சும் எழுதிடலாம். அதனால் முன்கூட்டியே சில அனுபவங்கள் இந்த கான்ஸ்டியூஷன்லாம் இருந்ததுனால அதன் அடிப்படையில் அவங்களுக்கு கொண்டு வர்றது எளிதாக இருந்தது. ஆனால் இங்கே இதற்கான பிரச்சனைகள் இருந்தது. இந்தியாவுக்கான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே இந்த மிகப்பெரிய பிரிவினை அங்கே நடந்தது இல்லையா, பாகிஸ்தான் இந்தியான்னு. இது மத ரீதியாக நடந்தது, மத ரீதியான பல கலவரங்கள் நடந்தது. கிட்டத்தட்ட 1,000,000 மக்கள் அங்கே கொல்லப்பட்டாங்க பாகிஸ்தான்லேயோ இந்தியாவிலேயோ. அப்போ அந்த பிரிவினை நடக்கும்போது, அதுக்கப்புறம் அதற்கு முன்பு ஒரே தேசமாக ஒரே பகுதி மக்களாக இருந்தவங்களே அங்கே மத ரீதியாக துரத்தப்பட்டாங்க. அங்கே கராச்சியிலேருந்து இங்கே டெல்லி வரைக்கும் பல படுகொலைகள், மத படுகொலைகள் நடந்தது. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனையான ஒரு நேரத்தில் அப்போ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மையான மக்கள்னால் அவங்களுக்கான நம்பிக்கை வேணும், நாம் அந்த தேசத்தில் வாழலாம், நமக்கு சம உரிமை உண்டு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொடுக்கும்படியாக இந்த கான்ஸ்டியூஷன் இருக்கணும். அப்போ அதையெல்லாம் அவங்க யோசித்தாங்க, எழுத வேண்டியிருந்தது. அதை விட ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு பெரும்பகுதி மக்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டிருந்தாங்க. எப்படி தென்னாப்பிரிக்காவில் நம்ம இன ரீதியாக பார்த்தோம் இல்லையா, கருப்பர்கள் அங்கே அடிமைகளாக ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்தாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா, அதே போல் இங்கே
தாழ்த்தப்பட்ட மக்கள்னு பெரும்பகுதி மக்களை கீழான நிலைமையில் வச்சுருந்தாங்க. ஜாதி ரீதியான பாகுபாடு இங்கே இருந்துச்சு. அப்போது அந்த மக்களுக்கான சலுகைகள் கொடுத்தாதான் மேலே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது டாக்டர் அம்பேத்கர் மாதிரியான இவர்களுடைய கருத்து. அப்போ இதற்கு சிலர் அங்கே எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. காந்தி மாதிரி இன்னும் சிலர் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்படி தான் அந்த ஆர்கியூமெண்ட்லாம் அங்கே வட்டமேசை மாநாட்டில் நடந்துச்சு. ஆங்கிலேயர்கள் முன்னிலையில் அவர்கள் அந்த சட்டத்தை முதலே கொண்டு வந்தாங்க. அதாவது சட்டத்துக்கு முன்பு எல்லாரும் சமம் அப்படிங்கிற அந்த சட்டம் அங்கே ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்குது. அப்போது அவங்க வந்து அம்பேத்கருடைய தலைமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த உரிமை கிடைக்கணும். அப்போ அதற்கேற்றாற் போல் நீங்கள் வந்து சில சலுகையெல்லாம் கொடுத்து அவங்களையும் மேலே தூக்கணும் இல்லையா. அதற்கான சலுகையெல்லாம் கொடுத்து அதற்கேற்றாற் போல் நீங்கள் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதுனால அப்போ இந்த ரெண்டு வகுப்பாரும் அங்கே பல விவாதங்கள் நடத்தி என்ன செஞ்சாங்க, அவங்க இதற்கான ஒரு சட்டத்தை எழுத ஆரம்பித்தாங்க. இந்த அடித்தட்டு மக்களையும் அவங்களுக்கு சம உரிமையே இல்லாமல் இருந்தது. சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக எந்த அடிப்படை உரிமைகளும் கொடுக்கப்படாமல் அவங்கள ஊர்லேருந்து ஒதுக்கி வைக்கிறது இல்லையா. இந்த மேல் ஜாதி மக்கள் இருக்கிற இடத்துக்கு அவங்க வர முடியாது, இப்படியெல்லாம் இருந்தது. அப்போது அவங்களுக்கு அந்த சம உரிமை கிடைக்கணும்னு சொல்லி அந்த நோக்கில் அம்பேத்கர் முயற்சியால் அந்த நோக்கில் இந்த சட்டம் எழுதப்பட்டது. அப்போ இந்த அரசியலமைப்பு சட்டம் பல பேர் எழுதினாலும் அம்பேத்கருடைய பங்கு மிக முக்கியமானது. பல பேர் எழுதினா கூட அவங்க அதில் முழு மூச்சில் நிறைய வேலைகள் செய்யல. அம்பேத்கர் தான் முழுக்க இந்த சட்டத்தை, நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுவதுமாக டிசைன் பண்ணி கொண்டு வந்தார். இன்னும் நிறைய பேர் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குற அந்த குழுவில் இருந்தாங்க. அவங்களை பற்றிய தகவல்கள் யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. அடுத்ததாக இந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய தத்துவம் என்ன? இப்போ கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி எழுதப்படும்போது தயாரிக்கும்போது அதோடைய அடிப்படையான வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. அதை இதற்காக தயாரிக்கிறோம் நம்ம, என்ன நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இதை ப்ரீயாம்பிள்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷனை ஆரம்பிக்கும் போது ஒரு ஷார்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்த மாதிரியான அடிப்படை உரிமைகளுக்காக இந்தந்த வேல்யூ இந்த மதிப்புக்காக தான் எழுதப்படுது அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிற மாதிரி இருக்கும். இது அமெரிக்காவுடைய அந்த கான்ஸ்டியூஷனை மாடலாக வச்சு எல்லா தேசங்களும் இதை எழுதினாங்க. இதே போல் நம்முடைய தேசத்துக்கான இந்த கான்ஸ்டியூஷனுக்கான ப்ரீயாம்பிள், அதோடைய அடிப்படையான வேல்யூ அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய இந்த தேசம் சுய ஆட்சி கொண்ட தேசமாக, அதே நேரத்தில் சோசியலிஸ்ட் அண்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோசியலிஸ்ட், அதாவது சோசியலிச தத்துவம் பற்றி நம்ம படிச்சிருப்போம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த சமத்துவம் அந்த தத்துவத்தில் இருக்கும். அதே நேரத்தில் செக்குலராக இருக்கும் இந்த தேசம். செக்குலர் தேசம் அப்படின்னு சொன்னால் என்ன, அதாவது எந்த விதமான மத சம்பந்தமான காரியங்கள் வந்து இங்கே எந்த வித குறுக்கீடும் இருக்காது இல்லையா. அரசியலமைப்பு சட்டத்திலேயோ அல்லது ஆட்சியிலேயோ இருக்கக்கூடாது எந்த ஒரு ஸ்பிரிச்சுவலான காரியங்கள், அல்லது மத குரு தான் இதை சொன்னால் தான் இதை செய்யணும், இப்படி எந்த மத சடங்குகள் எந்த விதமான குறுக்கீடும் இருக்காத ஒரு தேசம், அதான் செக்குலர். அதே மாதிரி டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், ஜனநாயகம், மக்களுடைய ஆட்சி, மக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசாங்கம் சுயமாக அவங்கள அங்கே முடிவெடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் ஒரு தேசமாக இருக்கும். இங்கே வந்து எல்லா மக்களுக்கும் சாதி இன மத பாகுபாடு இல்லாமல் எல்லா மக்களுக்கும் சோசியல், அதாவது சமுதாயத்திலையும் பொருளாதார ரீதியிலையும் அரசியல் அமைப்பு அரசியல் காரியங்கள் இப்படி எல்லா இடத்துலையும் அவங்களுக்கான நீதி கிடைக்கணும், எல்லாருக்கும் சமநீதி, அதே மாதிரி சுதந்திரம், எல்லாருக்கும் அவங்களுக்கான கருத்தை சொல்ல அந்த சுதந்திரம் கொடுக்கப்படணும். ஒருத்தருடைய கருத்தை வந்து நீ சொல்லக்கூடாது அப்படின்னு யாரோ அல்லது அரசாங்கமோ அடக்கக்கூடாது. அப்போ எல்லா மக்களுக்கும் அவங்க விரும்புகிற கருத்தை சொல்கிறதுக்கோ அல்லது அவங்களுடைய காரியங்கள் ஒரு அமைப்பு அல்லது மதம் இதை பின்பற்றுறதுக்கு அவங்களுக்கான உரிமை உண்டு. ஸோ அந்த சுதந்திரம் இந்த நாட்டில் கொடுக்கப்படுகிறது. அப்படி தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த அடிப்படையான வேல்யூ அப்படிங்கிறதுலேயே அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஈக்குவாலிட்டி, எல்லோரும் சமம், எல்லாருக்கும் தேவையான எல்லா காரியங்களும் கொடுக்கப்படும், எல்லாருக்கான சம நீதி கிடைக்கும், சமமான வாய்ப்புகள் அங்கே கொடுக்கப்படும். அடுத்ததாக ஃப்ரட்டர்னிட்டி. இந்த ஃப்ரட்டர்னிட்டி அப்படிங்கிறது பல இன மக்கள் அல்லது பல குழு மக்கள் இங்கே ஒன்றா சேர்ந்து அவங்க ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது வாழ்கிறது.
இப்போ பல்வேறுபட்ட மொழிகளை பேசக்கூடியவங்க இந்தியாவில் இருக்கிறாங்க. வேறுபட்ட இன மக்களும் இருக்கிறாங்க. இப்போ அங்கே நார்த் ஈஸ்ட்லலாம் பார்த்திங்கன்னா அசாமீஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே சவுத்தில் இருக்கக்கூடிய இன மக்களுக்கு எந்த தொடர்பே இல்லாத மாதிரி இருக்கும். இல்லையா, அவங்களுடைய கல்ச்சர், அவங்க பேசுகிற மொழி, மதம் எல்லாமே வேறு வேறையாக இருக்கும். ஸோ இப்படி பல்வேறுபட்ட இன மொழி பேசுகிற மக்கள் இருக்காங்க, பல்வேறு மொழிகள், பல்வேறு மதங்கள். ஸோ இப்படி பல பிரிவுகளாக இருக்குது இல்லையா. சரித்திரம் முழுவதும் பார்த்தோன்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு தேசமாக இருந்திருக்கு, அல்லது வேறு தேசங்களோடு சேர்ந்து இருந்திருக்கு. நம்ம இந்தியான்னு இன்றைக்கி சொல்கிறது பல்வேறு பாகப்பட்ட காலங்களில் பல்வேறு தேசங்களோட சேர்ந்த அல்லது தனித்தனி ராஜ்யங்களாக இருந்திருக்கு. அப்போது அப்படிப்பட்ட மக்களெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு தேசம் அப்படின்னு கொண்டு வரும்போது இந்த ஃப்ராட்டர்னிட்டி அங்கே வேணும் இல்லையா. பல்வேறுபட்ட இன மக்கள், வேறுபட்ட மக்கள் அங்கே ஒன்றா சேர்த்து ஒரு தேசமாக கொண்டு வரணும்னா அவங்களுக்கு அந்த ஈக்குவாலிட்டி கொடுக்கணும். அதை நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். நம்முடைய அரசாங்கம் சட்டத்துடைய அடிப்படையான பண்புகள்லாம் என்னது, அடிப்படையான பேசிக் வேல்யூ என்னது, இந்த ஈக்குவாலிட்டி, எல்லாருக்கும் அந்த நீதி, எல்லாருக்கும் அந்த சுதந்திரம், அவர்களுடைய மதத்தை அவர்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கான சுதந்திரம் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்படி அந்த சுதந்திரம் கொடுத்தா தான் இப்படி பல்வேறுபட்ட மக்களை சேர்த்து ஒரே தேசமாக வச்சுருக்க முடியும். அப்படி இல்லைனா ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ அல்லது குறிப்பிட்ட மொழியோ சார்ந்து ஒரு தேசமாக நம்ம கொண்டு வந்தோம்னா, இல்லை இந்த மொழி தான் எல்லோரும் பேசணும், இந்த மொழி தான் தேசிய மொழி, இந்த மதம் தான் தேசிய மதம்னு சொன்னால் என்னாகும்? அப்போ இந்த பல்வேறுபட்ட மக்கள்கிட்ட ஒரு ஒற்றுமையே இருக்காது இல்லையா, அவங்க இணங்கி போக முடியாது. அதனால் அப்புறம் தேசமே துண்டு துண்டாயிரும். ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய உரிமைகளுக்காக தாங்கள் தனித்து செயல்படணும்னு விரும்பிடுவாங்க. அப்போ ஒரு தேசமாகவே இருக்க முடியாது. அதனால தான் நம்முடைய தேசத்துடைய அந்த கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படையான வேல்யூஸ் பேசிக் வேல்யூ இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரியாம்பிளில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இண்டிவிஜுவலிட்டி கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் அந்த தனிப்பட்ட அந்த தனிப்பண்புகள் இருக்கு இல்லையா, அது அனுமதிக்கப்படுது. அவர்கள் மொழி, அவர்கள் கலாச்சாரம் இதெல்லாம் அவங்களுக்கானது, அவங்க அதை கடைப்பிடிக்கிறதுக்கான உரிமைகள் இருக்குது. அப்படி அவங்க தனிப்பண்புகளோட தனியாக இருந்துக்கலாம், ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரே தேசமாக இருப்பாங்க. அப்போ தான் இப்படி இந்த சுதந்திரத்தை கொடுக்கும்போது தான், கொடுக்கும்போது மட்டும்தான் அங்கே அந்த ஒற்றுமையாக ஒரு தேசம் அப்படின்னு இருக்க முடியும். ஆக இந்த பேசிக் வேல்யூஸ் தான் நம்முடைய கான்ஸ்டியூஷனுடைய ப்ரியாம்பிளில் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு சுருக்கமாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த கருத்து சுதந்திரம், சமநீதி, எல்லாருக்குமான அந்த அவங்க அவர்களுடைய மொழி, கலாச்சாரம், மதத்தை பின்பற்றுவதற்கான சுதந்திரம், அப்புறம் இந்த பல்வேறுபட்ட மத இனங்கள் கலாச்சாரம்லாம் இருக்கணும், அது அவங்களுடைய அந்த இண்டிவிஜுவலிட்டி, அவங்களுக்கான தனித்தன்மையை அனுமதிக்கணும். அப்படி இல்லாமல் எல்லாம் ஒரே மதமாக இருக்கணும், ஒரே கல்ச்சராக இருக்கணும்னு இவங்களாக ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வர முயற்சி பண்ணாங்கன்னு என்னாயிரும், இது ஒரு தேசமாகவே இருக்காது இல்லையா, ஒற்றுமை இல்லாமல் போயிடும். அப்போ அவர்களுடைய மொழி, அவங்க கல்ச்சருக்காக அவங்க போராட வேண்டியதாயிரும். அதனால தான் இந்த ப்ரியாம்பிள் இப்படி சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சரியாக கடைபிடிக்கப்படும் வரை, ஆட்சியில் வர்றவங்க இந்த உரிமைகள், சமநீதி எல்லாம் சரியாக கொடுக்கும் வரைக்கும் இந்த தேசத்தில் மக்கள் சுபிட்சமாக வாழ முடியும். அப்போது இப்படி மக்கள் சுபிட்சமாக வாழ்கிறதுக்காக, அதற்கு உதவும்படியாக தான் இந்த கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டிருக்கு. இவைகளில் சந்தேகம் எது இருந்தால் அல்லது இன்னும் விளக்கம் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். அடுத்த சாப்டரை பற்றி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.